அந்த காதி வித்யால இருக்கக்கூடிய மந்திரத்தினுடைய இரண்டாவது எழுத்து ஏகாரம், இரண்டாவது எழுத்து ஏகாரம், முதல் எழுத்து ககாரம், இரண்டாவது எழுத்து ஏகாரம். இந்த ஏகாரமானது சைஷா பராசக்தி பகுரிச்ச உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அந்த உபனிஷத்துல என்ன சொல்லிட்டு சைஷா சாம்பவி வித்யா காதி வித்யா இதுக ஆதி வித்யா இதுவா சாதி வித்யாவா சைஷா ஷோடசி ஸ்ரீ வித்யா பஞ்சதசாட்சரி ஸ்ரீ மகா திருபுர சுந்தரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த உபனிஷத் வாக்கியம் படி எப்படி இருக்குன்னா, இந்த சாம்பவி வித்யான்றது, காதி வித்யான்றது, ஆதி வித்யான்றது, சாதி வித்யான்றது எல்லாமே. சாம்பவி வித்யா அப்படின்னா சம்புவாக பாவனையை கொடுத்து இவனை சம்புவாகவே ஆக்கக்கூடிய வித்யா சாம்பவி வித்யா. க என்ற பஞ்சதசை அக்ஷரத்தின் மூலமாக இவனை ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு அம்பா சிவ சக்தி ஐக்கியத்தை இவனுக்கு இங்கேயே அனுபவிக்க வைத்து இவனுக்கு மோட்சத்தை கொடுப்பவள் அப்படின்றதுக்காக காதி வித்யா. ஹகாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய மந்திரமாக இருக்கக்கூடிய ஆதி வித்யா, ஹசகால ஹிரீம்னு ஆரம்பிக்கக்கூடிய ஆதி வித்யாவாக இருக்கக்கூடியதும் அதே காரியம்தான். அதுவும் பண்றது சந்திரனான சொல்லப்பட்ட சகல ஹிரீம்னு ஆரம்பிக்கக்கூடிய சாதி வித்தியும் அதே மாதிரி. இப்படி எல்லா வித்தியும் ஒரே மாதிரியே இருந்தாலும் இந்த காதி வித்தியக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. எப்படின்னாக்க, இந்த லலிதா சகஸ்ரநாமத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, தந்திரேஷு லலிதா தேவியாக தேஷு முக்கியம் இதம் பரம் ஸ்ரீ வித்யைவது மந்திராணாம் தத்ர காதிர் யதா பரா அப்படின்னு அங்க காதி வித்யை ரொம்ப பராவா வசத்தியா சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஊர்லாம் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஒரு அபரிமிதமான ஒரு பாராயணம் எல்லா இடத்திலயும் இருக்கிறதுனால நமக்கு இந்த காதி வித்யானது இந்த சவுத் இந்தியால தசமஹா வித்யில ஒன்னா இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி வித்யா இருக்கக்கூடிய இது ரொம்ப பாப்புலரா இருக்கு நம்ம ஊர்ல. அதனால இங்கெல்லாம் வந்து காதி வித்யா தான் ரொம்ப பிரசித்தியா இருக்கு, ரொம்ப வசதியாகவும் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம தந்திரராஜ தந்திரம்னு ஒரு தந்திரத்திலேயே ரொம்ப வசதியான புக் அது தந்திரராஜ தந்திரம். அந்த தந்திரராஜ தந்திரத்துல முழுக்க காதி வித்யை தான் ஃபேவர் பண்றது. வாமகேஸ்வர தந்திரம்னு ஒரு புத்தகம் இருக்கு, அந்த வாமகேஸ்வர தந்திரமும் காதி வித்யை அடிப்படையாக வைத்து பண்ணிருக்கு. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் பெரிய பெரிய புத்தகம்லாம் காதியை தான் சப்போர்ட் பண்றது. அது மாத்திரம் இல்ல, சௌந்தரிய லகரியை எடுத்து பார்த்தோம்னாக்கா ஆச்சாரியால் வந்து காமக்கலான்னு சொல்லி இந்த காதி வித்யை தான் அவரும் பிரகடனப்படுத்தா, அதுதான் ரொம்ப பிரபலண்டா இந்த காதி வித்யானது இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, பாஸ்கர் ராயர் என்ன பண்ணாரு, நித்யாஷோடசி காரணவ தந்திரம் அந்த வாமகேஸ்வர தந்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதும் போது இந்த காதி வித்தியை பேஸ் பண்ணி தான் சீசக்கரத்தை எப்படி போக போறது, சீசக்கரத்தினுடைய வேல்யூ என்ன, எப்படி முதல் ஆவரணும் ரெண்டாவது ஆவரணும்னு எல்லாமே இந்த காதியை பேஸ் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆகையினாலேயும் காதி வித்தியானது ரொம்ப பாப்புலரா இருக்கு. அந்த காதி வித்தியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தான கா அப்படின்றத நம்ம பார்த்தோம். கான்ன ககார ரூபாயை நமகான்னு ஒரு 20 நாமம் அவ பார்த்தோம். அதனுடைய இரண்டாவது அகரமாக அந்த காதி பஞ்சதசியில இருக்கக்கூடிய பஞ்சதசாட்சரியில இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்துக்கு ஏகாரம் அப்படின்னு பேரு. இப்போ அந்த ஏகார ரூபாவை கவனிக்கலாம். ஏகார ரூபா அப்படின்னாக்க ஏகாரகா ரூபம் மந்திர த்விதீய அவயவ சந்யாபகம் யஸ்யாஹா சா ததா. ஏகாரஹா என்பதை அந்த மந்திரத்தினுடைய த்விதீய அவயவம் இரண்டாவது பார்ட்டாக இருக்கக்கூடிய இரண்டாவது அக்ஷரமாக இருக்கக்கூடிய அதை சம்யாபகம் சம்யாகன அதை தள்ள தெளிவாக எடுத்து உரைக்கக்கூடியவளாக இருப்பவள் எவளோ அவளுக்கு ஏகார ரூபா அப்படின்னு பேரு. இந்த ஏன்ற வார்த்தையை கவனம், இந்த ஏன்ற வார்த்தையில ஒரு ஏன்ற ஒரு அக்ஷரத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சாதாரணமா நம்ம வவல்ஸ் எப்படி சொல்றோம்னாக்க பேசிக் வவல்ஸ் காம்பவுண்ட் வவல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல பிரிக்கிறான். அதுல பேசிக் ஓவலா இருக்கிறது அகாரம் அப்படின்னு 14 அக்ஷரங்கள் மகேஷே நடராஜ ராஜா நனா தடக்காம் நவ பஞ்சவாரம் இப்படி 14 தடவை அந்த உடுக்க அடிச்சார். அதை எதிர்க்க உட்கார்ந்துருக்க சனகாதி சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சுட்டு இந்த 14 இந்த 14 சமாமநாயத்தை சொல்றது ஐ ஒன்னு இதெல்லாம் ரிலுக்கு இதெல்லாம் உயிரெழுத்தாகவும் 16 பிரிச்சிருந்தது. அப்புறம் ககாரத்திலிருந்து ககாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதை 35 கான்சனன்டாகவும் பிரிச்சிருந்தது. அதுல இந்த அகாரத்துக்கு ஒரு விசேஷம் பாருங்க, அகாரம் இக்காரம் உக்காரம் மூணுமே வந்துருது. ஆனா இந்த இடத்துல வந்து ஏகாரம் இருக்கு, ஏகாரம் ஐ ஒன்னு ரிலுக்கு ஏ ஓங்
அப்படின்னு ஏவும் இருக்கு. ஆனா இந்த ஏழை மொத்தம் ஒரு விசேஷம் இருக்கு. இது காம்பவுண்ட் ஓவலாகவும் வரும், பேசிக் ஓவலாகவும் இருக்கு இது. அதனால இதுல ஒரு விசேஷம், அகாரமும் இக்காரமும் சேர்ந்ததுன்னா தான் ஏகாரம் இல்லையா. ஜெய பிளஸ் இந்திர, வாசுதேவேந்திர யோகீந்திரம், வாசுதேவ பிளஸ் இந்திரன், ஆவு ஈயும் சேர்ந்ததுன்னா தேவேந்திர அப்படின்னு ஆகும். ஜெய பிளஸ் இந்திரன் ஜெயேந்திரர் அப்படின்னு ஆகும். ஆவும் ஈவும் சேர்ந்தா ஏன் ஆகும், ஏன்ற ஒரு தனி ஸ்டேட்டஸும் அதுக்கு இருக்கு. இப்படி அம்பாளுடைய ரூபமானது ரெண்டு, இந்த ஈன்னு சேர்ந்தா நமக்கு என்ன லாபம், ஏன் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, மாயா சபலிதம் சைத்தன்யத்தை எடுத்துன்னு வரணும்னாக்க, இந்த அக்ஷர சமாமணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஆலேந்து ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு கடைசியில முடிக்கும் போது அப்படின்னு தன்னுடைய பாணினி என்ன பண்றாரு, சூத்திரத்தை 4000 சூத்திரத்தை முடிச்சாரு. அப்போ சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு, இந்த ரெண்டு தடவை ஆ போடுறதுக்கான நிர்பந்தம் என்னன்னா, ஒன்னு சுத்த சைத்தன்யம், ஒன்னு பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த மாயா சபலித சைத்தன்யம். ஆகையினால் நமக்கு இந்த அகாரமும் இக்காரமும் சேர்ந்த ஏகாரம் எடுத்தா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறதுனாக்க, பரமசிவன் இருந்தாலும் அவர்களுடைய அவரை ஆசிரியத்தி இருக்கக்கூடிய சக்தியாக அம்பாள் இருந்து கொண்டு அந்த அம்பாள் சிவனும் சக்தியும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னாக்கா அது ரொம்ப ஈஸியா வருது. அது மாயா சபலித பிரம்ம, கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரம் இல்லையா. ஜெகத் சிருஷ்டிக்கு அப்படிதான் இருக்கும், ஜீவன் கான்சியஸ்னஸ் பிளஸ் அவித்யா இருந்ததே ஆனால் ஜீவன் அப்படிதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆகையினால இந்த பிரம்மத்தையும் மாயையும் மாயா சபலிதமாக இருந்ததே ஆனால் அதுதான் ஈஸ்வரனாக இருந்து இந்த ஜெகத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியது. அந்த சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள்னு சொல்றதுக்காக அகாரம் பிளஸ் இக்காரத்தை சேர்ந்து ஏகாரம்னு வச்சுட்டாங்க, நமக்கு லாபம் கிடைக்கிறது. ஆனா அம்பாள் எப்படி இருக்குன்னா ஏகார ஸ்வரூபமாக இருக்கிறாள் அப்படின்றதுதான் இங்க அர்த்தம். இது முதல் ஸ்லோகத்துக்கு இப்படி பார்த்தோம், ஏகார ரூபாயை நம அப்படின்னு. அடுத்தது ஏக அக்ஷரி, ஏகாட்சரி அப்படின்னா ஏக அப்படின்னா ஒன்னு அப்படின்னு அர்த்தம். அக்ஷரம் நக்ஷரதி இது அக்ஷரம், நாசமற்றது அப்படின்னு ஒரு அர்த்தம். அக்ஷரம்னாக்க என்ன அர்த்தம், லெட்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அக்ஷராபியாசம்னாக்க என்ன அர்த்தம், லெட்டரை கொடுக்கறான். சாதாரணமா என்ன சொல்றது வழக்கம்னாக்க, அந்த அக்ஷரத்தை திருப்பி போட்டா ராட்சசன் ஆயிடும். படிக்காதவர்கள்லாம் இப்படி படிச்சவர்கள்லாம் சாட்சர அப்படின்றதுனால படிப்போட அந்த அக்ஷர சப்தத்தை நம்ம பண்ணிட்டோம். இப்படி இந்த ஏகாட்சரிக்கு ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்காரு, இதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. ஆச்சாரியால் காதி வித்தியில இருக்கக்கூடிய இந்த மந்திரத்துக்கு எழுதினதே ஒரு பெரிய விசேஷம். அதுலயும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் என்ன பண்றாரு, நிறைய அர்த்தங்களை கொடுப்பிடார். இந்த ஏகாட்சரம்ன்றதுக்கு இந்த ககார ரூபாய்க்கு எப்படி ஒரு 4-5 அர்த்தம் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த ஏகாரத்துக்கும் ஏகாட்சரிக்கும் நிறைய அர்த்தங்களை சொல்றாரு. இப்போ பாருங்க, ஏகம் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க, ஏகோ முக்கியா அந்யா கேவலா அப்படின்னு கோஷம். ஏகான்ற அர்த்தத்தை எந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரிபோன் பண்றோம், அவர் தான் அவர் ஒருத்தர் தான் சார் அப்படின்னு அர்த்தம். அவருக்கு இம்பார்ட்டன்ட் அர்த்தத்துல நான் சொன்னேன், அவர் ஒருத்தர் தான் பாக்கி பேரே இல்லன்ற அர்த்தத்துல சொல்லலையே இல்லையா, இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது ஏகா அப்படின்னு சொன்னா. இன்னொருத்தல அந்யான்ற அர்த்தம், அவர் வேற அப்படின்ற, இவர் ஒருத்தர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவர் வேற அப்படின்ற அர்த்தத்துல சொல்றான். கேவலா அந்யா, இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு எல்லார விட பிரிச்சு, அவன் தான் சார் மனுஷன்னா அவர் ஒருத்தர் தான் சார் இந்த குரூப்லயே அப்படின்னு சொன்னா என்ன, எல்லார விட பிரிச்சு அவரை காமிக்கிறேன். இப்படி இந்த ஏக்கம்ன்ற சப்தம், இன்னொன்னு ஏக்கம்னாக்க ஒன்னுன்ற அர்த்தத்துல அப்படி பண்ண, இப்படி அநேக அர்த்தங்கள் இருக்கிறதுனால எதை எடுக்கலாம் அப்படின்னு பிரச்சனை வந்ததுன்னா, இந்த ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் பிரம்ம அப்படின்ற இடத்துல இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கு. இந்த ஏகம் பிரம்மான்னு சொன்னாலே போதும், ஏகம் ஏவ அத்விதீயம் ஏன் வேதம் சொல்றது, இந்த மூணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, இல்ல இல்ல ஏகம்னு சொன்னா நீங்க எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க, சஜாத்தியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லா மனிதர்களுக்குள்ள இவர் முதன்மையாக இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, மனுஷர்கள் தான் பிரம்ம இருக்கான்னு எல்லாத்திலையும் தானே விஜாத்தியமா கல்லு கல்லு எறும்பு நாய் எல்லாத்திலையும் தானே பகவான் இருக்கான், அது வராத போயிடும்ன்றதுக்காக அந்த ஏக்கத்தோட ஏவன்னு சேர்த்தேன் அப்படின்னாரு. சார் நீங்க ஏவன்னு சேர்த்தா இந்த ஏகாக்கு அநேக அர்த்தம் மாதிரி இந்த ஏவன்றது வந்து பல இந்த எதோட சேர்றதோ அது போய் சொல்லணும்,
அந்த ஏவன்ற வார்த்தையை வச்சுட்டு வேதத்துல சொல்ற பிரம்மத்தை நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு அவன் சண்டைக்கு வருவான். அதனால அதுவும் கிடையாதுன்றது ஏகம் ஏவ அப்படின்னு சொன்னான். அத்விதீயம் அதான் சார், ஏக ஏவ சொல்லிட்டீங்களா, எதுக்கு அத்விதீயம் வேற சொல்லிருக்கீங்க அப்படின்னா, இல்லப்பா அத்விதீயம்னு சொன்னா ரெண்டு இல்லன்னு சொன்னா குதர்க்கமா நீங்க என்ன பண்ண, அப்ப மூணா இருக்கலாமே இல்லையா, அதுவும் இல்ல அதுவும் இல்லன்னு சொல்லணும். சஜாத்திய பேதமும் இல்ல, விஜாத்திய பேதமும் இல்ல, ஸ்வகத பேதமும் இல்ல, அப்படி இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லணும்ன்றதுக்காக இந்த ஏக பதம் எல்லாம் ரொம்ப தகராறான பதங்கள் இல்லையா ஏகான. அதனால இந்த இடத்துல ஆச்சாரியர் என்ன எடுத்துக்காருன்னா, ஏக்கம்னா முக்கியம்னு எடுத்துக்கிறீங்க, முக்கியமாக எது முக்கியம் உலகத்திலேயே அப்படின்னா, ஈஸ்வர உபாதியாக இருந்து இந்த உலகத்தை பண்றதுதான் அம்பாளுடைய ஒரு முக்கியமான காரியம் ஜெகத்ருஷ்டி. அப்படி அம்பாளானவள் மாயையோட கூடின சைத்தன்யமும் மாயையும் கூட சேர்ந்த ஈஸ்வரனாகவும் ஈஸ்வர சக்தியாகவும் இருந்து கொண்டு இந்த உலகத்தை பரிபாலிக்கிறாருன்னு ஒரு அர்த்தத்தை சொன்னார் இல்லையா. அக்ஷரம்னாக்க நாசமாகாதது, இந்த உலகமும் நாசமாகாதது, பிரம்மஞான வர பரியந்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். நிர்குண பிரம்ம வர வரைக்கும் சகுண பிரம்மமாக இருந்து இவனுக்கு எல்லா அருளையும் கொடுத்து அம்பாளானவன் நிர்குண பிரம்மத்தையும் காமிச்சு இந்த மாயையையும் தாண்ட வைக்கிறார் அப்படின்னு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு ஏகாட்சரம் அப்படின்னா என்ன அர்த்தம், சாதாரணமா எல்லார் மனசுலயும் ஒரு அக்ஷரம்னாக்க என்ன அர்த்தம், ஓங்காரம். ஓங்காரம் தான், ஓங்காரம் தான் ஏகாட்சரம் அப்படின்னு இருக்கு. அகார உகார மகாரமாக இருக்கக்கூடியது, அதை பத்தி மாண்டிக்கிய உபநிஷத்துல விஸ்தாரமா பேசிட்டு இந்த அகாரமானது ஜாகிரத நிலையை குறிக்கக்கூடியது, இந்த உகாரமானது கனவு நிலையை குறிக்கிறது, இந்த மகாரமானது சுஷுப்தியை குறிக்கிறது, இந்த மூணுத்துக்கும் அப்பாற்பட்டதா அதுல இருக்கக்கூடிய துரியாக இருக்கக்கூடிய என்னவோ அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மமே அகார உகார மகாரமாக இருக்கு அப்படின்னு சொல்றது. சரி, எல்லா வேதத்தையும் எல்லா உபநிஷத்தையும் எடுத்து பார்த்தா ஒரே விஷயம், இந்த ஓங்காரத்தை பேசாத உபநிஷத்தை இல்ல, ஓமித்யேகாட்சரம் பிரம்ம அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்து சொல்றது. அவர் கட்டோபநிஷத்துல நச்சிகேதனுக்கு யம தர்மராஜன் சர்வே வேதா எத் பதமா வனந்தி தபாந்தி சர்வாணி சயத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவீமி ஓம் இத்யேதத் அப்படின்னு அவருக்கு சொல்ல, சர்வே வேதாக உலகத்தில் இருக்கக்கூடிய 1180 சாகைகளும் சேர்ந்து ஒரு முனையாக அந்த ஓங்காரத்தை தான் சொல்றதுன்னு சொல்லிட்டார். சர்வே வேதாக எத் பதம் அமனந்தினார். அங்கேயும் சரி ஈஸியா புரிஞ்சுக்கலாமான்னாக்க அங்கேயும் தகராறு பண்ணிவிட்டார். நம்ம ஓங்காரத்தை அக்ஷரமா வச்சுட்டு இருக்கோம், அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சர்வே வேதா எத் பதம் ஆமனந்தி, எந்த பதத்தை சொல்லுகிறதோ அந்த பதம் ஓங்காரன்றார். சோ இந்த ஓங்காரம் பாருங்க பதமாகவும் இருக்கு. வாக்கிய ஓமிதி வாக்கியான ஒரு இடத்துல வியாக்கியானம் பண்றாரு. ஓம்ன்றது வாக்கியமாக இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறதுனா ஓம்னு அக்ஷரமா இருந்ததுன்னா அதனாலதான் நம்ம இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒன்று போறோம், ஊ மாதிரி போட்டு ஒன்று போடுறோம் இல்லையா, அது இந்த மூணு லெட்டரையும் சேர்ந்து ஒரு சமட்டியா போடுறதுக்காக அந்த ஒரு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக், இதனாலேயே அது ஏகாட்சரம்னு தெரியாது ஓங்காரம்னு. ஒரு ஒரு பதம் பதம்னு சொன்னாரு, அவர் எப்படி அதை பதமா சொன்னாரு அப்படின்னாக்க, பதனீயம் ஸ்தானம் கமனீயம் ஸ்தானம், நம்ம எல்லாரும் எதுக்காக போயிருக்கிறோம், அந்த இடத்தை அடையணும்ன்றதுக்காக பண்ணோம். இப்படி அந்த அடையத்தான் ஓங்கார பதத்தை அடைவதற்காகத்தான் எல்லாருமே முயற்சி பண்ணி கொண்டிருக்கோம். அம்பாளுடைய ஸ்தானம் அந்த ஓங்கார ஸ்தானம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக பதம்னு சொல்லலான். வாக்கியம்னு எப்படி சொல்லலான், பரஞ்ச அபரஞ்ச பிரம்மா. இவர் என்ன பண்ணாரு, சைத்யா காத்தியாயனஹான்னு ஒருத்தர் பிப்பலாதர் கையில போய் இந்த ஓங்காரத்தை பத்தி பிரஷ்ன உபநிஷத்துல 4வது கேள்வி ஒன்னு கேட்டார். இந்த ஓங்கார அபித்தியாயம் பண்றதுனால என்ன பயம் பலன், அப்ப அவனுக்கு உபதேசம் பண்ணார், பரஞ்ச அபரஞ்ச சர்வம் ஓங்கார ஏவ, பரபிரம்மமா சொல்றதும் ஓங்காரம் தான், அபரபிரம்மமா இருக்கிறதும் ஓங்காரம் தான் அப்படின்னா, சகுணமாகவும் இருக்கிறது நிர்குணமாகவும் இருக்கு, அதை நீங்க சகுணம் நினைச்சுங்க உபாசனை பண்ணா அந்த ஓங்காரமானது என்ன பண்றதுன்னா சகுணத்தினுடைய நாலேஜ் உங்களுக்கு ஃபுல்லா வர வச்சு அதுக்கு மேல இருக்கக்கூடிய நிர்குணத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுட்டு அந்த நிர்குண பிரம்மமாகவே அதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்களா நீங்க மோட்சத்தையே அடையறீங்க. இது ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு பதமானது இந்த ஒரு அக்ஷரமானது இந்த ஓங்காரம் அப்படின்னு அந்த ஓங்காரத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அவரு. அவர் இன்னும் கொஞ்சம் அதுல எக்ஸ்டெண்டும் பண்றாரு. அந்த ஓங்காரமானது என்ன அகாரம்னாக்க, அது வேற ஒண்ணுமே சத்தவிதர்வரேன்யம் தான் அந்த அகாரம் அப்படின்ட்டார். பர்கோதேவ சேதி தான் அந்த ஓங்காரம்,
யோயோன பிரச்சோதயா தான் அந்த மானங்காரம். அது எப்படி சார் அப்படி சொல்றீங்க? பத்தவிதர்வரேன்றது ரிக்வேதத்துக்கு சேர்ந்தது. ரிக்வேதம் முழுக்க பக்தி யோகத்தை சொல்லக்கூடியதான விஷயம். இந்த பக்தி யோகத்தை சொல்லணும்ன்றதுக்காக அந்த அக்காரத்தின் மூலமா சொல்றாரு. இந்த யஜுர்வேதமானது அதுக்கு அடுத்த வரக்கூடிய பர்கோதேவ சேதிபிகின்றது யஜுர்வேதத்தினுடைய சொரூபமா இருக்கு. அந்த யஜுர்வேதமானது என்ன சொல்றதுன்னா உபாசனை கர்ம யோகத்தையும் உபாசனை யோகத்தையும் சொல்றது. ஏன்னா யஜுர்வேதம் முழுக்க யாகத்தை பத்தி தானே சொல்லியிருக்கு. ஆகையினால கர்மயோகம், அதுக்கப்புறம் முதல்ல பக்தி யோகம், அதுக்கப்புறம் கர்மயோகம், அதுக்கப்புறம் சாமவேதம் முழுக்க பகவானுடைய கீர்த்தனா ஞானபரமாகவே இருக்கு இல்லையா. அதுல ஒண்ணு செயல்லாம் இல்லாத ஞானபரமாகவே அவர் பண்ணிவிட்டார் சாமவேதத்தை. ஆகையினால இந்த பக்தி யோகம், கர்ம உபாசனா யோகம், ஞான யோகம் மூணுத்தையும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கக்கூடியது தான் இந்த ஓங்காரம் அப்படின்னு சொன்னார். அந்த ஓங்காரத்தை சொல்றதோட இல்லாம அவன் இன்னொரு கேள்வி கேட்டான். அந்த வைத்தர் பிஹி சத்தியகாமன்றவர் பிப்பலாதர் கேட்டான், சரி சார் இப்போ அகாரத்தை மாத்திரம் பிரதானமா வச்சுட்டு ஒருத்தன் உபாரம் பண்ணான்னு அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? பக்தியை மாத்திரம் பிரதானமா வச்சுட்டு தானே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் பொண்ணு சொன்னான், இல்லப்பா அகாரம் வரைக்கும் இருக்கும், மேல் லோகம் வரைக்கும் இவன் போறான், அந்த பக்தியினாலேயே போறான், அங்க போய் நல்ல சம்சர்க்கங்கள்லாம் ஏற்பட்டு இந்த சொர்க்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி அவன் மனுஷனா வந்து பிறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அடுத்தது அவன் கேட்டான் ரெண்டாவது, ரெண்டாவதா இருக்கக்கூடிய கர்மாவோட சேர்ந்து பக்தியும் கர்மாவையும் சேர்ந்து பண்ணாக்க என்ன அர்த்தம்னா, அதை விட மேலாவான ஒரு இடத்துக்கு போறான், அந்த ஸ்லோகம் முடிஞ்ச உடனே இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்லயோ இல்ல நல்லா படிச்ச ஒரு வித்வானுடைய வீட்லயோ அவன் ஸ்ரீமதாம் கேஹே தீமதாம் கேஹேவா இல்ல புத்திசாலியா இருக்க குடும்பத்திலயோ அவன் பிறப்பான், ஆனாலும் திரும்பி வராத நிலைமைன்றது அவனுக்கும் கிடையாதுப்பா அப்படின்னாரு. சரி அப்ப மூணாவதா கர்ம பக்தி உபாசனையோட சேர்ந்து ஞானத்தோட ஒருத்தன் இருக்கானே அவன நிச்சயமா அவன் பிரம்மலோகம் தான் போவான், அவன் திருப்பி வரமாட்டான். அங்க பிரம்மலோகத்துக்கு போய் உட்டகுரத்தை விட இருக்கக்கூடிய வேதாந்தத்தை அங்க படிச்சு அவனுக்கு அங்கேயே முக்தி அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த ஓங்காரத்தை வச்சிருந்து பிரஸ்தாபிக்கிறது பிரஸ்னோபனிஷத். இப்படி ஓங்காரத்துக்கு ஏகாட்சரத்துக்கு பிரணவம்னு ஒரு அர்த்தம். இந்த பிரணவம் நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வேதாந்த பரமா சொன்னதுனால இதெல்லாம் ஈஸ்வர பிரணவம், அகார உக்காரம் அகாரன்னு சக்தி பிரணவம்னு ஒண்ணு இருக்கு. அதை என்ன பண்ணா நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப பிரஸ்தாபம் பண்ணிவிட்டாங்க, உமான்றதுதான் அந்த சக்தி பிரணவம், உக்கார மக்கார அகாரம் தான். அதே ஆர்டரை திருப்பி சிருஷ்டி ஆர்டரையே மாத்தி போட்டானாக்க உக்கார மக்கார அகார. இது எப்படி உங்களுக்கு வேதத்துல எங்க சொல்லியிருக்குனாக்க அவர் என்ன பண்ணாரு, இந்த கேனோபனிஷத்துல சொல்லும் போது அம்பாள் அங்க யக்ஷ ரூபமாக ஆவிர்வாகம் வந்தது உமா ஹைமவதி தாம் ஹோ வாச்ச அப்படின்னு வந்திருக்கிறதுனால உமான்ற பதத்தை ஆச்சாரியாலே பாஷ்யத்துல அங்க யூஸ் பண்ணிருக்கார். அம்பால வந்து உமான்னு சொன்னதுனால அங்க ஓங்கார ஸ்வரூபினியாக வித்யா ஸ்வரூபினியாக அம்பாள் அங்க இருக்கிறதுனால சக்தி பிரணவத்துக்கு உமான்னு பேரு. இந்த உமா சகஸ்திரம்ன்றது ரொம்ப காவிய கண்ட கணபதி சாட்சிகள் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ரமணாசிரமத்திலேயே ரமணர் கூடவே இருந்தவர், ரொம்ப பெரிய மகா பண்டிதர் அவர். அவர் இந்த 1000 நாமாக்கள் இந்த உமா சகஸ்திரம் இந்த பிரணவ சக்தி பிரணவத்தை வைத்துக் கொண்டு அவர் 1000 ஸ்லோகங்களையே எழுதிட்டார் உமா சகஸ்திரம்னு. ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் பண்டிதர்கள் கிட்ட போற்றப்படக்கூடிய ஒரு கிரந்தமா அது அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த அம்பாளை வந்து பிரணவஸ்வரூபினியா உபாசனை பண்ணவர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் பக்கத்திலேயே ரமணரோட இருந்து அவர் எழுதி ரமணராலேயே அது அப்பப்போ வாங்கினவர். அதனால அந்த கிரந்தத்துக்கு அப்படின்னா பெரியவாள்ல ஞானிகள்லாம் கூட அம்பாளை உமாஸ்வரூபினியா பார்த்திருக்காங்கன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் இருக்கு ஏகாட்சரி அப்படின்னாக்க இருக்கிறது ஒரு அக்ஷரம் அப்படின்னா சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடியது சிவனுடைய ஸ்வரூபம். சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லையே. சிவசக்தியா யுக்தோ எதி பவதி பிரபவிதம். ஒரு பிரபவமானது உண்டாகணும்னு சொன்னாக்க வெறும் புமான் சக்தி மாத்திரம் இருந்தா போடாது, வெறும் அந்த பிரம்மசக்தி மாத்திரம் இருந்தா போடாது, சக்தியும் அதுல சேரணும். சக்தியானது பிரம்மத்தை ஆசிரியச்சுதான் இருக்கும், ஒரு வியக்தியை ஆசிரியச்சுதான் அவருடைய சக்தியானது இருக்கும். நம்ம பார்த்திருக்கோம் நிறைய ஒரு எழுத்தாளருடைய சக்தி எழுத்தாளரை ஆசிரியச்சுதான் இருக்கணும். அதே மாதிரி அம்பாளுடைய சக்தியானது சிவனை ஆசிரியச்சுதான் இருக்குது. அதனால என்னாச்சு, சிவன் பாதி அம்பாள் பாதி அப்படின்ற அர்த்தநாரி ஸ்வரூபமாக இருக்கின்ற காரணத்துல பாதி பாதியா இருக்கிறது தான் ஏகாட்சரி அப்படின்னாக்க
சிவஸ்வரூபம் பாதி, அம்பாள் ஸ்வரூபம் பாதி, சக்தி ஸ்வரூபம் பாதி அப்படின்ற அர்த்தத்துல ஏகாட்சரம் இன்னொரு அர்த்தம் பண்ணார். முதல் அர்த்தம் முக்கியம் அர்த்தம் பண்ணார், அதுக்கப்புறம் பிரணவம்னு பண்ணார், அதுக்கப்புறம் ஏகாட்சரம் அப்படின்னாக்க பாதி சிவன் சைத்தன்யம் ஏகம் ஸ்வரூபம், மாயா ஒரு ஸ்வரூபம், இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்ததுன்னா ஈஸ்வரத்துவம் வரும், உலகமானது வரும். இப்படி இது பாதி அது பாதி அர்த்தநாரீஸ்வரி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஏகாட்சரம் ஏகாட்சரம்னு சொன்னா இதுவும் கரெக்ட் தான், உமா உம்னா. ஆனா ஸ்ரீ வித்யா தந்திரங்கள்ல ரொம்ப பிரசித்தியான ஒரு அக்ஷரம் ஒண்ணு இருக்கு, ஸ்ரீ அப்படின்ற அக்ஷரம் இருக்கு, அது சாட்சாத் ஓங்காரத்தினுடைய ஸ்வரூபம். அந்த அந்த ஸ்ரீயை எப்படி எழுதுறீங்கன்னு பார்த்தாலே அது சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கால் வேற அந்த ஹாக்கு நடுவில் அப்படி போட்டோம் பாத்தீங்கன்னாங்க, ஒரு அம்பால ஒரு காலை இப்படி போட்டுன்னு உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கும். அந்த ஸ்ரீம்னு எழுதினால நீங்க விசுவலைஸ் பண்ணி பார்த்தா அம்பாள் புவனேஸ்வரி உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியும் அது. அதனால அந்த ஸ்ரீம்ன்ற மாயாபீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீம் அதுதான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம், மோட்சத்துக்கும் காரணம், போகஷ்ட மோட்ச கொடுக்கக்கூடிய புவனேஸ்வரியாக அம்பாள் இருக்கிறான்றது அந்த ஸ்ரீம் தத்துவமா இருக்கிறதுனால ஸ்ரீங்காரமாகவும் அம்பாள் இருக்கார். அந்த ஹிரீங்காரத்தோட கோத்துதான் இந்த பஞ்சதசி மந்திரமானது இருக்கு, பூட்டு போட்ட மாதிரி இருக்கு. முதல் கூட்டத்துக்கு அந்த ஹிரீங்காரம், ரெண்டாவது கூட்டத்திலயும் ஒரு ஹிரீங்காரம், மூணாவது கூட்டத்திலயும் அந்த ஹிரீங்காரம் போட்டதுனால இந்த ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி இந்த மூணு நிலையும் காமிச்சு, சிருஷ்டி ஸ்திதி லயன்ற மூன்றத்தையும் காமிச்சு, தத்தவிதுரேண்யம் பர்கோதேய ஸ்திதி தியோயோன பிரச்சாதி அந்த மூணுத்தையும் ஒன்னாக காமிக்கக்கூடிய ஸ்வரூபமானது ஹிரீங்கார ஸ்வரூபமாக இருக்கிறது அப்படின்னு மாயாபிஜம் அப்படி ஒரு அர்த்தம் பண்ண, ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது என்ன பண்ணார், ஒரே ஒரு பிரம்ம சைத்தன்யமாக இருந்து கொண்டு அந்த பிரம்ம சைத்தன்யமே பிரம்ம வித்யா ஸ்வரூபினியாகவும் பரிமளிச்சு நமக்கு இருக்கிறது ஒரு பிரம்ம தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சக்தி சிவன் எல்லாம் சொன்னோமே தவிர இருக்கிறது அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அம்பாலே சைத்தன்ய ஸ்வரூபமாக தான், சித்தி அப்படின்னாலே என்ன அர்த்தம், அம்பாளுன்ற அர்த்தம் தான். சித் ஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு ஒரு அக்ஷரமாகவே இருந்து கொண்டு இந்த உலகத்தையும் எல்லாரையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இவ்வளவு அர்த்தமும் சொன்னேன். எப்படி சொன்னேன், எல்லாமே ஆச்சாரியால் சொன்னதுதான், இதை நான் தனித்தனியா எடுத்து சொன்னேன் தவிர இப்ப ஆச்சாரியால் பாஷ்யத்தை சொன்னா இதெல்லாம் ஒவ்வொன்னா அவர் சொல்லிட்டே வந்த அர்த்தங்கள் தான் இது எல்லாமே. இப்ப பாருங்க, ஏகாட்சரி ஏகம் முக்கியம் ஈஸ்வர உபாதித்வேன, உபாதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா அர்ஜென்ட் அப்படின்னு அர்த்தம். பகவான் எங்க தெரிகிறார், இந்த பிஎம்ஐன்ற உபாதியில தெரியுது, இந்த ஜீவ உபாதியில தான் பரமாத்மாவானது தெரிகிறார், அந்த கடம்ன்ற உபாதியில தான் ஆகாசமானது தெரிகிறது, ஈஸ்வரன்ற உபாதியில தான் முக்கியமாக அம்பாளானவன் தெரிவாள், சக்தி ஸ்வரூபமாக தெரிவாள். அதனால முக்கியம் என்ற அர்த்தத்துல சொன்னார், ஏகோ முக்கியா அந்யா கேவலான அநேக அர்த்தங்கள் ஏகாரத்துக்கு இருக்கும் பொழுது முக்கியம் என்ற பதத்தை எடுத்துட்டு ஆச்சாரியர் என்ன பண்ணார், ஏகம்னா முக்கியம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். அந்த முக்கியம் எதுக்காக சொல்றீங்கன்னா ஈஸ்வர உபாதித்வேன, அது மாயா சம்பளிதமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுனால அந்த விஷயம்னு சொன்ன அப்படின்னா. சரி சார், ஏகாரத்துக்கு எப்படி சொன்னீங்க, இன்னொன்னு அக்ஷரம் அப்படின்னு இருக்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நக்ஷரதி, இது நக்ஷரத்தின்னா ஒரு காலம் நாசமாகாதது அழியாதது அப்படின்னு அர்த்தம். நக்ஷரதி அப்படின்னா ஒரு காலம் நாசமாகாததுன்னு எப்படி சொல்லலாம், பிரம்ம ஞானம் வந்தது ஆனால் பிரபஞ்சமே போய்தான் ஆகணும், அது வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம சாதாரண ஆபேட்சிகமான ஒரு நித்தியத்துவம், ஆபேட்சிகமான நித்தியம் ரிலேட்டிவா ஒரு பர்மனன்ட் ஜாப், நான் போய் ஜாப்ல சேர்ந்தேன்னா பையன் எனக்கு வேலை கிடைச்சிருந்தா அந்த காலத்துல எங்க காலத்துல என்ன கேட்பாங்க, பர்மனன்ட் ஜாபா அப்படிங்க, அது என்ன பர்மனன்ட் ஜாப், மிஞ்சி போச்சுன்னா 37 வருஷம் 38 வருஷம் என்னமோ கேட்டா நம்மளும் புரிஞ்சுக்கிறோம், என்ன வீடு வாங்கியாச்சா, ஓ பர்மனன்டா மெட்ராஸ்லயே வந்து செட்டில் பண்ணுவாங்க, யாரு பர்மனன்டா செட்டில் ஆக முடியும், யாராவது எங்கேயாவது செட்டில், இதெல்லாம் லோகத்துல பேசுற மாதிரி. அந்த பர்மனன்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறோம், அதே மாதிரி இங்க பர்மனன்டா அம்பாளுடைய சக்தி உலகத்துல இருக்குன்னா பிரம்ம ஞானம் வர பரியந்தா இருக்கும், அது வரைக்கும் இந்த மாயையானது, அதுக்கப்புறம் இவன் அம்பாளாகவே ஆயிடுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் ஆத்ம ஜானேன வினா ஆமுக்தேகே நம நஷ்யதி அப்படின்னா என்ன, முக்தி வர பரியந்தம் இது நாசமாகாமல் இருக்கு, இந்த உலகமானது அவனுக்கு தோன்றிக் கொண்டுதான் இருக்கும், அதனால அக்ஷரம் அப்படின்னு. கூட்டஸ்த சப்த வாச்சியம் மாயா, கூட்டஸ்தம் இந்த கூட்டஸ்த சைத்தன்யம், கூட்டஸ்த சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் கூட்டஸ்த சைத்தன்யம் எதுக்காக புரிக்கணும், புரிந்து கொள்வதற்காக இந்த ஜீவனுடைய சைத்தன்யத்தை கூடஸ்த சரீரம் கடாகாசம் மாதிரி புரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய அதை புரிஞ்சிட்டாதான் மாயையானது புரியும் அப்படின்றதுக்காக மாயா கூடஸ்த சப்த வாச்சியம்.
இந்த கூட்டான்ற பதம் இன்னொரு பண்ணும் இதுல இருக்கு. சாதாரணமா கூட்டஸ்தம்னா என்ன பண்ணா, இந்த மாயையும் அழியாததுன்றதுனால ஆன்வில்ன்ற அர்த்தம். கூட்டஸ்தம்னாக்க இந்த செருப்பு தக்கரவன் வந்து வச்சிருப்பான், அவன் அதுல போட்டு நம்ம செருப்புல வச்சு ஆணி அடிச்சா கூட அது நகராது. அதே மாதிரி கூட்டஸ்தம்னா நகராத இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஆன்வில்ன்ற அர்த்தத்துல சொல்றோம். இன்னொரு இடத்துல கூட்டஹா அப்படின்னாக்க மாயான்னு ஒரு அர்த்தம். அந்த மாயிலேயே உள்ள இருந்துட்டு அந்த மாயையும் அனுபவிக்கிறதுனால கூட்டஹானாக்க மாயா, கூட்டஸ்தம்னா அந்த மாயையா இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே அம்பாளானவள் இருந்து கொண்டு இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்காரு, இந்த கூட்டஸ்தபத்துக்கு கீதையில ரெண்டு விதமானவும் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. ஆகினால இந்த ரெண்டு விதமும் மொத்தத்துல என்ன, மாயையை புரிய வைக்கிறதுக்காக வந்த பதம் தான். அதனால மாயான்ற அர்த்தம் இந்த ஏகார ரூபா அப்படின்னாக்க.